வணக்கம் நண்பர்களே, நாதபிரம்மத்தின் யூடியூப் சேனல் வாயிலாக நாச்சியார் திருமொழியின் நான்காம் திருமொழியின் ஒன்பதாவது பாசுரத்தை ஜாகிர் உசேன் அவர்களிடம் கேட்போம். வணக்கம் ஜாகிர் உசேன். வணக்கம் சார். ஒன்பதாவது பாசுரம், கொண்ட கோல குரல் உருவாய் சென்று பண்டு மாவலிதன் பெருவேள்வியுள் அண்டமும் நிலனும் அடியொன்றினால் கொண்டவன் வரில் கூடிடு கூடல். கொண்ட கோல குரல் உருவாய் சென்று, கொண்ட கோல உரு என்றால் தான் கொண்ட கோலமே மிக அழகான ஒரு உருவாக இரண்டடியில் குரல் போல ரொம்ப அழகாக வந்து அமைஞ்சிருக்கு. ஈற்றடி குரல் வெண்பாவும் உண்டு, நாலு சீரும் உண்டு, இது ரெண்டடி குரல் வெண்பான்றது நம்ம கன்வீனியண்ட்டாக எடுத்துப்போம். அப்படி கொண்ட கோல குரல் உருவாய் சென்று பண்டு மாவலிதன் பெருவேள்வியுள், மாவலி ஒரு மிகப்பெரிய மகாபலி சக்கரவர்த்தி ரொம்ப பெரிய ஒரு யாகம் வளர்த்துகின்றார். அப்படிப்பட்ட அந்த யாகத்தில் மிக பிரபலமானவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள், தேவாதி தேவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த தேவாதி தேவர்கள் வந்திருக்கின்ற இந்த யாகத்திற்கு இந்த இரண்டு அடியில் சென்ற இந்த உருவ தாங்கி சென்ற எம்பெருமான் கண்ணனுடைய முதல் உரு என்று சொல்லலாம். இது முதல்ல ஆரம்பித்தா மச்ச கூர்ம வராக வாமன நான்காவது அவதாரமாக இருக்கப்பட்டவன் வாமன். இது எட்டாவது அவதாரமாக வரும்போது, ஒன்பதாவது அவதாரமாக வரும்போது தான் கிருஷ்ணராக வருகிறார். ஏன்னா பலராமன் கிருஷ்ணன் ஒரே நேரத்தில் தான் இருந்தாங்க. அப்படி அந்த ஒன்பதாவது அவதாரமாக இருக்கப்பட்டவன் கிருஷ்ணன். அப்போ நான்காவது அவதாரத்திற்கு சென்று பாடுகின்றார். எப்படி பாடுகின்றார்? இவரே தான் அங்கு பிறந்தார் என்பது போல பாடியிருக்கின்றார். எப்படி? அண்டமும் நிலனும், அண்டம் என்றால் இந்த பேரண்டம், இந்த உலகம் பிரபஞ்சம் முழுவதையும், நிலனும் நிலமும் சேர்த்து இந்த பூமியும் சேர்த்து அடி ஒன்றினால் ஒரு ஒரு அடியாக அளந்து, அடி ஒன்றினால் என்பது ஒரே ஒரு அடியில் அல்ல, ஓரடி ஈரடி என்று எடுத்து ஈரடியால் உலகளந்து, அடி ஒன்றினால் கொண்டவன் என்றால் இந்த உலகம் முழுவதையும் தனக்காக கொண்டவன், தன்னுடைய தன்னுடைய திரு மரணமாயிரம் சூழ வளம் செய்து நடக்கின்றான் என்று நடந்து வர வேண்டும். இங்கே நடந்துதான் வந்தான். அப்படிப்பட்ட அடிகளை வைத்து நடந்துதான் இங்கே வந்தான். திருவில்லிபுத்தூரில் இருக்கின்ற எம்பெருமாட்டி நாச்சியார், அதாவது ஆண்டாளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அதாவது இந்த உலகம் முழுவதையும், இந்த உலகம் முழுவதையும் என்ன சொன்னீங்க, உலகம் முழுவதையும் அடியொன்றினால் அளந்து கொண்டவன். அப்படின்னா நடந்துதான் வர்றாரா? அடியொன்றினால் நடந்துதான் வர்ற. அப்படி நடந்து வந்து இங்க என்ன செய்றாரு? பிக்ஷை வாங்கி கொண்டு என்ன செய்றாரு? அண்டமும் நிலனும் அடி ஒன்றினால் ஒரு அண்டத்தையும் அப்படி நடந்து வந்து மாவலிதன் பெருவியல்வியில் நின்று இந்த பிரபஞ்சத்தையும், இந்த பிரபஞ்சத்தையே உடையவன் என்று சொல்றதால் இந்த பிரபஞ்சத்தையும் இந்த உலகையும் தன் அடிகளால் அளந்தவன் எம்பெருமான் இங்க என்ன செய்யறான்? ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கின்ற ஆண்டாள் நாச்சியாரை திருமணம் செய்து கொள்வதற்காக வாரணம் ஆயிரம் சூழவளம் செய்து நாரண நம்பி நடந்து வருகின்றான். அப்படி நடந்து வருகின்றவன் வரில் கூடிடு கூடலே. ஏனென்றால் ஆறாம் திருமொழியாக வருவதே வாரணம் ஆயிரம் தான். அந்த ஆரணம் ஆயிரத்துல என்ன செய்யறாங்க? இந்த பாசுரத்தையும் அங்கே கொண்டு வந்து இணைக்க வேண்டும். இப்படியாக இப்படியா பெருமை வாய்ந்தவன் தனக்காக பூவுலகில் நடந்து வர வேண்டும். மாவலியில் மாவலியினுடைய பெருவேள்வியில் மட்டும் நடந்து சென்று பிக்ஷை வாங்கிறது மட்டுமே விஷயம் இல்லை, நாடி நந்தருவின் நடுவே வந்துட்டு என்று சொல்வது போல நாடி எம்முடைய ஸ்ரீவில்லிபுத்தூர் இருக்கின்ற அந்த ஊருக்கு வந்து நடு தெருவில் நின்று எம்மை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்வது போல இங்கே பாடியிருக்கின்றார். மீண்டும் ஒருமுறை பாசுரம், கொண்ட கோல குரல் உருவாய் சென்று பண்டு மாவலியின் பண்டு மாவலித்தன் பெருவேள்வியில் அண்டமும் நிலவனும் அடி ஒன்றினால் முன் கொண்டவன் வரில் கூடிடு கூடலே. இதுதான் பாசுரம். கொண்ட கோல குரல் உருவாய் சென்று பண்டு மாவலித்தன் பெருவேள்வியில் அண்டமும் நிலனும் அடி ஒன்றினால் கொண்டவன் வரில் கூடிடு கூடலே. இதுதான் பாசுரம். மிக அழகான பாசுரம், ஒன்பதாவது பாசுரம். மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த பாசுரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சார். தயவு செய்து நாதபிரம்மம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்தவருடன் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த தொடரில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.